வணக்கம் இன்றைக்கு வீட்டின் அருகில் வளர்க்கக்கூடாத ஆறு வகையான மரங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மரங்கள் என்றாலே அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை தரக்கூடியதுதான் ஆனால் ஒரு சில மரங்களை வீட்டின் அருகில் வளர்க்காமல் சற்று தொலைவில் வளர்த்து பயன்படுத்தலாம் அந்த வகையில் முதலில் புளிய மரத்தை பற்றி பார்க்கலாம் புளிய மரத்தின் இலை காய் பூ என அனைத்து பகுதிகளும் மிகுந்த மருத்துவ குணங்களை உடையவை புளிய மரம் அதிக நிழலை தரக்கூடியது ஆனால் இம்மரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும் தன்மை அதிகம் உள்ளதாலும் இதனுடைய வேற்பகுதிகள் வீட்டின் சுவர்களை பாதிப்பதாலும் நமது முன்னோர்களால் தீய சக்திகளை ஈர்க்கக்கூடியது என்று மக்களிடையே எதிர்மறையாக கூறி இம்மரத்தை வீட்டின் அருகில் வளர்ப்பதை தடை செய்யப்பட்டது இரண்டு நாவல் மரம் நாவல் மரமும் வீட்டின் சுவர்களை பாதிக்கும் தன்மை கொண்டது இதனுடைய வேர்பகுதி பல மீட்டர் நீளம் செல்லக்கூடியது மரத்தின் அனைத்து பகுதிகளும் மிகுந்த நன்மைகளை அளிக்கக்கூடியவை ஆனால் இதனை வீட்டின் அருகில் வளர்க்காமல் தோட்டத்திலோ அல்லது சற்று தொலைவிலோ வளர்த்து பயன்படுத்தலாம் மூன்று ஆலமரம் ஆலமரத்தின் காய் பட்டை விழுது என அனைத்து பாகங்களும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஆனால் ஆலமரத்தின் கிளைகள் விரைவிலேயே ஒடிந்து விழும் தன்மை கொண்டது மேலும் இது பெரிதாக வளரக்கூடிய தன்மை கொண்டதும் இதன் வேற்பகுதிகள் பல தூரத்திற்கு செல்லக்கூடியதாலும் இதன் கிளைகள் பலமற்று இருப்பதாலும் இதனை வீட்டின் அருகில் வளர்ப்பதை தவிர்ப்பது சிறந்தது நான்கு அரசமரம் அரசமரமும் மரமும் ஆழமரத்தைப் போன்றே இதன் கிளைகள் பலமற்று இருப்பதால் விரைவில் ஒடியக்கூடிய தன்மை கொண்டது அதனால் வீட்டின் சுவர்களை பாதித்துவிடும் இம்மரத்தை கோயில்களிலோ அல்லது தோட்டங்களிலோ வளர்த்து பயன்படுத்துவது சிறந்தது ஐந்து தைல இம்மரம் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அதிகம் உறிஞ்சுக்கூடிய தன்மை கொண்டது இதன் வேர்பகுதி நிலத்தின் அடிப்பகுதியில் வெகுதூரம் சென்று நீரை உறிஞ்சி நிலத்தடி நீரை குறைத்துவிடும் அதனால் இதனை வீட்டின் அருகில் வளர்த்தால் நிலத்தடி நீரை வற்றச் செய்து விடுவதால் இம்மரத்தை வீட்டைச் சுற்றி வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் சீமை கருவேல மரம் மரங்களில் தீமையை மட்டும் தரக்கூடியது என்றால் அது சீமை கருவேல மரம்தான் இந்த மரத்தின் விறகை எரித்தால் வரும் புகை கூட உடலை பாதிக்கச் செய்யும் இது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றக்கூடியது இம்மரங்கள் வளர்ந்திருக்கும் பகுதியில் நிலத்தடி நீரின் அளவு அதிகமாக வற்றிவிடும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அதிகம் உறிஞ்சும் தன்மை கொண்டது அதனால் இதனை வீட்டின் அருகிலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ இருந்தால் அழித்து விடுவது சிறந்தது மேற்கூறிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி